நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்ச் மந்தோடத ரொம்ப கிளியராகவே வந்துட்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோவாகவே ரொம்ப குட்டி குட்டி வீடியோஸாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷனோட சேர்த்தே வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அது எல்லாத்தையும் போய் பாருங்க, இதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 1 அண்ட் குரூப் 4 அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து எலெக்ஷன் மந்த் அப்படிங்கிறதுனால நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். அதனால நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த எக்ஸாம்ஸ்க்காக நம்மளுடைய ஜான்வரி அண்ட் பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கிறோம். ஸோ அதுபடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரியோட கரண்ட் அஃபேர்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இது வந்து டைமை பொறுத்து உங்களுக்கு பார்ட் பார்ட்டா வரும். ஸோ கம்ப்ளீட்டா எல்லா நியூஸுமே இதுல கவர் பண்ணிருப்போம். நீங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஃபீட்பேக் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம இதை கொண்டு போகலாம். ஸோ வீட்ல இருந்தே படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் வந்து என்னென்ன வருங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆன்லைன் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. குரூப் 1க்காக இருக்கட்டும், குரூப் 4க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸ் டெய்லி ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து 6-8 வந்து டைமிங்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து வேலைக்கு போறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களால வந்துட்டு வீட்ல இருந்தே இருந்து படிச்சுக்க முடியற அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து கீழே நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம். கம்ப்ளீட் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும், பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து இ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 2999 தான் வந்து இப்போ ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸும் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நீங்களுமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜான்வரி 2024 உடைய நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும், எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட வீடியோஸ்லயே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாசத்துல இது வந்து ஒரு வருஷத்துடைய ஸ்டார்டிங் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இதுல இருக்கும். அவார்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இதுல கவர் ஆயிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்த் இது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிருக்கிறோம் சரிங்களா. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் வழக்கம் போல பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ங்கிறது எல்லாமே படிக்கணுமா, எதை மட்டும் படிக்கணும், இது எல்லாமே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுல முக்கியமான டே என்ன அப்படின்னாக்கா ஜான் 1 வந்து பாத்தீங்கன்னா DRDOட ஃபவுண்டேஷன் டே அப்படிங்கிறது வருது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க DRDO. நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயும் சரி நியூஸ்லயும் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன் டே 66வது நாள். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம DRDO பத்தி தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி டைம்ல நீங்க அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கலாம். இதோட சேர்த்து என்ன படிக்கலாம், இந்த DRDO வந்துட்டு என்னென்னலாம் முக்கியமான வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க, என்னென்னலாம் வந்துட்டு இப்போ ஒரு ஹெலிகாப்டர் இல்ல வந்துட்டு ஒரு ஏதோ ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருந்தா அதையுமே நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா, நீங்க எப்போதுமே யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஜான் 4 வந்து வேர்ல்டு பிரெய்லி டே அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெய்லி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இதை கண்டுபிடிச்சவங்க வந்து லூயிஸ் பிரெய்லி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்க பேர்லயே இதை வச்சுட்டாங்க. இப்படிதான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த புள்ளிகளை தடவி பார்த்து ஸோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நீங்க நம்மளுடைய MRTS ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ்லயும் சரி இல்லை எந்த ஸ்டேஷன் போனீங்கனாலுமே மோஸ்ட்லி பெரிய ஸ்டேஷன்லலாம் உங்களுக்கு அந்த நேம் போர்டே நம்மளுக்கு வந்து வைக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து 1:00 இந்த ட்ரெயின் அப்படின்லாம் இருக்குல்ல, ஸோ அதையே வந்து இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு சரியான புத்தகங்கள் வந்து இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட டே தான் வந்து ஜான் 4.
இது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு அப்படிங்கறதுனால இதை கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஜான் 9. சோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டே. இது வந்து குவெஸ்டினும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து INM ல இருந்து எல்லா இடத்துலயுமே இது வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒண்ணு. சோ பிரவேசி பாரதிய திவாஸ், நிறைய தினங்களுக்கு ஹிந்தி பெயர்கள் தான் இருக்கு, நம்ம ரொம்ப கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி முக்கியமான வேர்ட்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துலதான் இருக்கோம், வேற வழி இல்லை. சோ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்றாங்க, பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஷார்ட்டா NRI டே அப்படின்னு கூட சொல்லலாம், நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அவங்களோட டே அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள், நம்மளுக்கே தெரியும் சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் போயிட்டு அங்க வந்து நிறைய போராட்டங்கள், அவர் வந்து வேலை படிச்சு முடிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து வேலை நிமித்தமா அங்க போயிருப்பாரு. அங்க நிறைய போராட்டங்கள் எல்லாம் படிச்சிருப்போம், தில்லையாடி வள்ளியம்மை அவங்களை எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. சோ அந்த நிகழ்வுகள்லாம் முடிச்சுட்டு 1915ல தான் இங்க வராரு. நம்ம INM ல இவரோட பேர்ல நம்ம வந்து ஒரு 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 இதுவே தோன்றும், காந்தியன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ப்ரீ காந்தியன் எரா, போஸ்ட் காந்தியன் எரா சொல்லுவாங்க. காந்தி வருகைக்கு முன், காந்தியின் வருகைக்கு பின்னு நம்மளுடைய வரலாறே வந்து உங்களுக்கு வந்து மாறி இருக்கும் இல்லைங்களா. சோ அந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய நாள் அவர் வந்து இந்த ஜான் 9 அன்னைக்குதான் இங்க வந்திருப்பாரு. அதனால இந்த டேவை வந்து நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறோம். இந்த வருஷத்துடைய அந்த கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கனெக்டிங் ஃபார் அ பிரைட்டர் டுமாரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தீம் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, ஒருவேளை ஆப்ஷன்ஸ்ல கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஈஸியா போட்டுற மாதிரிதான் இருக்கும். தமிழ் மீடியமும் இங்கிலீஷ்லயே பார்த்து வச்சுக்கோங்க, அதுதான் ஈஸியா இருக்கும். 2003ல இருந்து வந்து நம்ம இதை கொண்டாடுறோம். 2015ல இருந்து இதை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையா கொண்டாடுறோம். சோ இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு ஒரு தடவையா இருந்தது, இப்ப 2015ல இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவையா அதை கொண்டாடிட்டு இருக்கோம். சோ நம்ம இதை வச்சு எப்படி படிக்கலாம்னா INM நீங்க வந்துட்டு போய் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிடலாம் இந்த டே வந்துச்சு அப்படின்னாலே. சோ ஒரு நியூஸ் வந்து வருது நியூஸ் பேப்பர்ல அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து இந்த பிரவேசி பாரதிய திவாஸ்க்கு வந்து பிரதமரோ இல்ல ஏதாவது முக்கிய தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு பண்ணாங்க விஷயம் அப்படின்னு தான் நியூஸ் வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதை அப்படியே விட்டுட்டு அப்படின்னா என்ன, யார் கொண்டு வந்தா, அதுக்கப்புறம் வந்து அது சம்பந்தமா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும். இப்ப காந்தியை பத்தி நம்மளுக்கு எல்லா நோட்ஸுமே வச்சிருந்தோம் அப்படின்னாக்க இந்த நியூஸ் அப்படியே விட்டுட்டு போயிடலாம். இல்ல புதுசா படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நியூஸை வச்சுக்கிட்டு காந்தியோட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் அவரோட இறப்பு வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் என்னைக்குமே மாறவே மாறாது. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன இந்த டே ஓகேங்களா. சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்க ஜான் 9 நேஷனல் யூத் டே அப்படின்னு சொல்றாங்க, தேசிய இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா, இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவரை வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, சுவாமி விவேகானந்தா அவருடைய பிறந்த நாள், அதை தான் வந்து 1863ல பிறந்திருப்பாரு. சோ அந்த தினத்தை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னாக்க யூத் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இவரோட முக்கியமான, நம்மளுக்கு விவேகானந்தர்னாலே முக்கியமான ஸ்பீச் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. சோ 1893ல ஓகே 1893ல வந்து பேசியிருப்பாரு. எங்க போய், சிகாகோ வேர்ல்டு ரிலீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலீஜியன் சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு பேசியிருப்பாரு. என்னன்னு ஆரம்பிப்பாரு, நம்ம சகோதர சகோதரிகளே அப்படின்னு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச் அது. இவர் வந்து இவர் கீழே தான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வரும். இவரும் நீங்க வந்து INM ரொம்ப கண்டிப்பா வந்து படிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா. சோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன சொல்லிருக்காங்கன்னாக்க விக்சித் யுவா விக்சித் பாரத் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இளைஞர்களுடைய வளர்ச்சி, இந்தியாவின் வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்திருக்காங்க. சில இடங்கள்ல தமிழ் கொடுத்திருப்பாங்க, நான் தமிழ் கொடுத்திருப்பேன், சில இடங்கள்ல அப்படியே இங்கிலீஷ்லயே இருக்கும், நீங்க அப்படியே பாத்துக்கோங்க சரிங்களா. சோ இதுல என்ன பண்ணலாம், இப்ப நீங்க ராமகிருஷ்ணா மிஷன்னா என்ன, இவர் யாரு, எங்கேருந்து வந்தாரு, இவருடைய குரு என்ன, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ் இது எல்லாமே, மறக்கவே முடியாது, எல்லாராலையுமே ஈஸியானதா இருக்கும் ஓகேங்களா. சோ இங்க வந்துட்டு ஓகே சாரி இங்க வந்து என்ன இருக்குனாக்க மாறி இருக்கு, இந்த நம்பர் மாறி இருக்கு. சோ ஜான் 12 தான் வந்து இங்க அவருடைய யூத் டே சரியா. ஜான் 12 இங்க கரெக்டா இருக்கு, இங்க மாறி இருக்கு. சோ ஜான் 12ங்கிறது தான் இந்த யூத் டே அப்படிங்கிறது ஓகேங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஜான் 23 பராக்கிரம் திவாஸ் அப்படிம்பாங்க, இதுவும் அகைன் ஹிந்தி பேர் தான். அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு வீர தீர நாள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய, இவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நீங்க வந்து இந்த உங்களுக்கு வந்து சுதந்திரம்
வேணும்னா உங்களுடைய ரத்தத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லையா. யூ கிவ் மீ பிளட், ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெஸ்ட் பெங்கால சேர்ந்தவர் இல்லைங்களா. ஸோ 897 பிறந்திருப்பாரு. இதை வந்து வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா கரேஜ் டே அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ வீரதீர நாள் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த தமிழ்லயும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பராக்கிரம் திவாஸ் அப்படின்னே நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்லயும் சில சமயம் கொடுத்துட்றாங்க, அதனால அப்படியே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து 1923 ஒரே என்னன்னாக்கா நம்மளுடைய ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்து தலைவரா இருந்திருப்பாரு. இவருடைய முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்திய தேசிய ராணுவத்தை 42 கொண்டு வந்திருப்பாரு. இவரை பத்தியும் நிறைய படிப்போம். அப்புறம் வந்து இவர் வந்து இவருடைய டெத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருந்திருக்கும். எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம்ல எல்லாம் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டப்பட்ட கமிட்டிஸ் எல்லாம் யாரெல்லாம் கூட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ இது நம்ம இதுலயும் டிஎன்பிஎஸ்சிலயும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சோ நீங்க இப்ப இந்த டீடைல் இருக்குன்னா அதையும் சேர்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜான் 24 நேஷனல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு சொல்றாங்க, தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டே சொல்றப்ப சொல்லியிருக்கிறோம் என்னென்ன நேஷனலா இல்ல தமிழ்நாட்டுக்குன்னு கொண்டாடுறோமா இல்ல வந்து இந்தியாவுக்குன்னு கொண்டாடுறோமா அப்படிங்கறதெல்லாம் இன்டர்நேஷனலா எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும் ஓகேயா. ஸோ நேஷனல் கேர்ள் சைல்டு டே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜான் 24 நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை வந்துட்டு நம்ம குறைச்சி எல்லாருமே வந்து பாலின சமத்துவத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா. எல்லா பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், கொல்லப்பட்டாங்க இந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா, இப்போ நிறையா முன்னேறி வந்திருக்கிறோம். ஸோ இன்னுமே ஆனால் நம்ம அந்த சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈக்குவாலிட்டி அடையலை, அதனால 2008 இதை கொண்டாடிட்டு வராங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பெண்களுக்கான அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க இதுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஸ்கீம் தான் என்னன்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். போன குரூப் 1 கூட இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, நிறைய எக்ஸாம்ஸ்ல திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். சேவ் தி கேர்ள் சைல்டு எஜுகேட் தி கேர்ள் சைல்டு அப்படினு சொல்றாங்க. அவங்கள வந்து பத்திரமா பார்த்து அவங்கள வந்து படிக்க வைங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க. இது எப்ப கொண்டு வந்தாங்கனாக்க 2015 கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதோடைய என்னென்னலாம் இருக்கு ஸ்கீம்ஸ், இது என்ன இதுக்கு கீழே என்னென்னலாம் சொல்லிருக்காங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும். சோ இது மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் வந்து வரும் ஓகேவா. சோ இத நீங்க சாக்கா வச்சு இதோட நோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஜான் 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய வாக்காளர் தினம். இந்த வருஷம் நம்மளுடைய 18th லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமா வந்து எலெக்ஷன்ஸ் பிரச்சாரம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நல்ல நம்மளுக்கு என்ன நம்மளோட ஃபியூச்சர் சரியா இருக்குங்கிறத பார்த்து கண்டிப்பா எல்லாருமே ஓட் பண்ணுங்க. ஸோ இந்த நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறது எதுக்குனாக்கா அந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்துடைய அந்த எஸ்டாப்ளிஷ் டே என்னைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றது ஜான் 25 கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் இதை வந்து அந்த டேவா கொண்டாடுறோம். 2011 இருந்து கொண்டாடுறோம். இதோட இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னாக்கா நத்திக் லைக் ஓட்டிங் ஐ ஓட் ஃபார் ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஓட் பண்றதுன்றத விட வேற எதுவுமே வந்து என்ஜாய்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க, அதனால நான் கண்டிப்பா ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ் குமார், இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. எலெக்ஷன் கமிஷன் பத்தி என்னுடைய மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல ரொம்ப டீடைல்டா போட்டிருப்போம். ஸோ யார் எலெக்ஷன் கமிஷனர், அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, எப்போ வந்து அந்த கவுண்ட் மாறுச்சு எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ இருக்கும், பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், போய் நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 26th இது சொல்லவே தேவையில்லை, நம்மளுடைய குடியரசு தினம் சொல்லக்கூடிய ரிபப்ளிக் டே சரிங்களா. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்குமே வித்தியாசம் தெரியாம சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கிறோம், ஒரு நல்ல பதவியில போய் உட்கார போறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இது எல்லாமே நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். உங்க வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுங்க, அது பெரியவங்களா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்க இந்திய அரசியல் அமைப்பு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இன்ன கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நடைமுறைக்கு வந்த நாளை தான் நம்ம வந்து கொண்டாடுறோம். இதுக்கு யாரு கொடியே பண்ணுங்க சரிங்களா.
ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இவங்களை சீஃப் கெஸ்டாக இந்த வருஷம் யார் வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டாக்க ஃப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய பிரசிடென்டான இமானுவேல் மேக்ரன் தான் வந்திருந்தாரு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா எக்ஸாம்ஸ்லேயே இதை கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே எத்தனாவது வருஷம் எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நாள் ஜான் 30 தியாகிகள் தினம், மேட்ரியஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேட்ரியஸ் டே தியாகிகள் தினம்ங்கிறது நிறைய இடத்துல கொண்டாடுவோம். ஸோ வந்து நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா பொதுவாக முக்கியமான தலைவர்கள் அவங்க இறந்து போன தினம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இது வந்து எதுக்காக அப்படின்னாக்க நம்மளுடைய தேச தந்தைன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இறந்த சுட்டு கொல்லப்பட்ட தினம் இல்லைங்களா. நாத்துராம் விநாயக் கோட்ஸே அப்படிங்கிறவரால 48 கொல்லப்பட்டார். அவருடைய பிரேயர் ஹால்ல இருந்து வந்துட்டு இருப்பார், பிரேயருக்கு போயிட்டு இருப்பார், அப்போ வந்து கொண்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இவருடைய ஆட்டோபயோகிராஃபி என்னன்னாக்க சத்திய சோதனைன்னு தமிழ்ல இருக்கும், மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரை பத்தி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, அவருடைய இந்த டேவும் ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் எப்ப பிறந்தாரு, இவருடைய பிறந்த நாளை நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், எல்லாத்தையுமே வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து முக்கியமான ஒரு மாசம்ங்கிறதுனால நான் வந்து ஒரு 7-8 தினங்கள் கொண்டு வந்திருக்கேன். இதே மத்த மாசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்ங்கிறது நம்மளுக்கு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரிலிம்ஸ்லயும் இதுல இருந்து டைரக்டான க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நீங்க வந்து மறக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறனால தமிழ்நாடு சார்ந்த நியூஸ்லாம் நீங்கள் நிறையா எடுக்கணும். நீங்கள் என்னதான் வேற என்ன சேனல்ஸு இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் கூட தமிழ்நாட்டை பற்றி நிறையா யூபிஎஸ்சி சேனல்ஸில் கூட கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை ஸ்பெஷலாக வந்து இங்கே கவர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் மறக்காமல் நோட்ஸ் வச்சுக்கோங்க. டிஎன்இபியோட சேஃப்டி ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு செயலி வந்திருக்கு, பாதுகாப்பு செயலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்கும் அந்த இது வந்து எல்லாருமே எக்ஸாம்ஸ்னு இல்லை, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டான்ஜெட்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாடு மின் உற்பத்தி அண்ட் பகிர்மான கழகம்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இபிஏ நடத்தக்கூடிய அமைப்பு இவங்க தான், ஓகேவா. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னாக்கா மின் தாக்குதல்கள்லாம் நடக்குது இல்லையா, எலக்ட்ரிகேஷன் சொல்லுவாங்க, எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை நடந்து இறக்குறது வரைக்கும் போகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாதுகாக்கிறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த சேஃப்டி ஆப் பேர்லயே இருக்கு இல்லையா. ஸோ வந்து இது என்னன்னாக்கா ஆஃப்லைன் மோட்ல கூட இது வந்து வேலை செய்யும், நெட் இருந்தாதான் அப்படின்னு கிடையாது, ஆஃப்லைன்ல கூட பண்ணலாம். ஸோ இதுல என்ன பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க எப்பப்பெல்லாம் வந்துட்டு இந்த வந்து டைம் வந்து ஷட் டவுன் கொடுக்குறாங்க, மெயின்டெனன்ஸ் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அது சேஃப்டி சார்ந்து என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, டிஎன்ஏபி சேஃப்டி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வேர்களை தேடி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க, இன் சர்ச் ஆஃப் ரூட்ஸ், இன் சர்ச்சிங் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் ஆன திட்டம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ நம்ம ஜான்வரியில இந்த டேவை நான் அங்க சொன்னேன் இல்லையா, எப்படி வந்து ஜான் 9 வந்து நம்ம என்ஆர்ஐ டேன்னு கொண்டாடுறோம்னு சொன்னோம்ல, அது மாதிரி நம்ம தமிழகத்துல அயலக தமிழர்கள் வாழறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு தினமா வந்து நம்ம எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னாக்க அதே ஜான்வரியில 11-12 வந்து தேதிகள்ல இந்த வருஷம் நம்ம வந்து கொண்டாடி இருக்கிறோம், சரிங்களா. இந்த சிலை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை வச்சாங்க இல்லையா, அவருடைய அந்த குரட்பாக்களின் எண்ணிக்கையை வச்சு 133 அடியில வச்சிருப்பாங்க இல்ல. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான இடம், நம்மளுக்கு வந்து குவெஸ்டின் ஏரியாவும் இதெல்லாம் தான். ஸோ 2024 இருந்து இந்த திட்டம் வந்து இப்ப முத தடவையா கொண்டாடுறோம். ஸோ என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய அந்த தமிழ் டயஸ்போரா யூத்னு சொல்லுவாங்க, தமிழோட ஒரு பூர்வீகம் வச்சு வெளிநாடுகள்ல வாழ்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யாருமே தமிழ் எழுத படிக்க தெரியாது, பேச மாட்டாங்க, இப்படி இல்லாம இருக்கிறாங்க. நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய குழந்தைங்க வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கான ஒரு திட்டம் தான் இது. என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஒரு 18-30 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த யூத் அவங்கள வந்து சூஸ் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவுலயே அவங்களை இங்க கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஃபங்க்ஷன் நடத்தி நம்மளுடைய தமிழ்நாட்டோட கலை இலக்கியம் பண்பாடு இது எல்லாத்தையுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பண்றாங்க.
இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 58 பேரை வந்து செலக்ட் பண்ணி எந்த கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா கனடா, ஃபிஜி, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரீஸ் எல்லாத்துல இருந்தும் சூஸ் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தினாங்க. ஸோ வந்து இது என்ன அப்படின்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரம் வந்து இது நடக்கும். ஸோ இவங்க என்ன பண்றாங்கனாக்க இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இவங்களை வந்து எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போறாங்க கவர்மெண்ட் செலவுலயே. ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரம், தஞ்சாவூர் கோவில் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம அந்த முக்கியமான கல்ச்சரல் பிளேசஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அதை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? சோ நம்ம வந்து ஒருவேளை உங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய யாராவது சொந்தக்காரவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க வந்து இதுல எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கலாம். அப்ப நம்ம நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்மளுடைய தமிழ் மொழியும் வந்து வளர்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு திட்டமா இருக்கு. இந்த வருஷம் தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம். சோ கண்டிப்பா இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஜான் 11 அண்ட் 12 வந்து இது வந்து நடந்தது. 58 பேரை வந்து கூட்டிட்டு வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா. அடுத்து வந்து என்ன அப்படின்னாக்கா உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். சோ நிறைய இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா, மக்களை தேடி மருந்தகம், அப்புறம் வந்து இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே நம்மளை தேடி தேடி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பொதுமக்களோட குறைகள் எல்லாம் வந்து தீர்க்கறதுக்கு நம்மளோட ஊர்லயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க வந்து அந்த குறைகளுக்கான அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் வாங்கி உடனே வந்துட்டு அதுக்கான தீர்வுகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. சோ யார் வருவாங்க அப்படின்னாக்க கலெக்டர், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அந்தந்த தாலுக்கு அந்தந்த இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாள் மாசத்துல ஏதாவது ஒரு நாள் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஒரு 4th Wednesday அளவுக்கு ஒரு புதன்கிழமை 4வது மாசத்தில் லாஸ்டா இல்ல 4வது புதன்கிழமை வரும் இல்லையா, ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க அங்கேயே தங்கி இந்த பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப திட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட யூனிட் 9 யூனிட் 8ங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க சரியா. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னாக்க அகழ்வாராய்ச்சி, எக்ஸ்கவேஷன்ஸ் சொல்லக்கூடிய அகழ்வாராய்ச்சி வந்து இன்னும் ஒரு 4 இடத்துல நடக்கிறதுக்கு நம்ம தமிழக அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க மனு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து வளரக்கூடிய நியூஸ் இல்லையா, இது எப்படியே இல்லை, நீங்கள் எழுதிட்டு இந்த இடத்துல பேஜ் வந்து விட்டுறணும். அப்போ இது வந்து பெர்மிஷன் கிடைச்சி இங்கெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க இந்திய தொல்லியல் துறை ஓகேங்களா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்போ கொண்டாங்க, இதோட ஃபர்ஸ்ட் டிரெக்டர் யாரு, எல்லாமே நம்ம வந்து ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஸோ ஞாபகம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அந்த அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க எங்கங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மருங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் மாவட்டத்துல, அப்புறம் வந்து கொங்கல் நகரம் சொல்லிட்டு திருப்பூர்ல, அதுக்கப்புறம் வந்து திருமலாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசியில, அதுக்கப்புறம் வந்து சென்னானூர் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. ஸோ இந்த 4 இடத்துலயும் வந்து நம்மளுடைய முக்கியமான என்னென்னலாம் வந்துட்டு எவிடன்ஸ் கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இதுக்கான ஆராய்ச்சி போக போறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்ப நம்ம இது இந்த நியூஸ் வருது இல்லையா, நம்மளுக்கு வந்து ஆர்கியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 8ல ஒரு தனி டாபிக்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ கீழடியை பத்தி இல்லாத க்வெஸ்சன் பேப்பரே இல்லை, எப்ப அது கண்டுபிடிச்சோமோ அதுல இருந்தே நம்மளுக்கு க்வெஸ்சன் பேப்பர் வந்துகிட்டே இருக்கு. இப்ப கீழடியை மட்டும் படிக்காம அதுக்கு கீழே உள்ள இந்த மாதிரி அடுத்தடுத்த புதுசு புதுசா உள்ள எல்லாத்தையுமே வந்து நீங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ வந்து அடுத்து என்ன அப்படின்னாக்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடா நடந்தது. உலக லெவல்ல நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு எல்லாருமே பேசினாங்க, அந்த அளவுக்கு நல்லா பண்ணாங்க. ஸோ இதனுடைய முதல்ல வந்து இதனுடைய அந்த சிம்பிள் என்ன வச்சாங்க அப்படின்னாக்க இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா தமிழ் எழுத்து தா அதுதான் தெரியுதுங்க இல்லைங்களா. அப்ப இதை கூட கேள்வியா கேட்கலாம், இந்த மாநாட்டுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்க தமிழ் எழுத்தான தா அப்படிங்கிறது தான். எப்ப நடந்ததுன்னா ஜனவரி 7 மற்றும் 8 இந்த 2 நாள்ல வந்து நடந்திருக்கும். அப்ப இதுல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. சோ அதுல என்ன முக்கியமானதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். இதோடைய கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டுவர்ட்ஸ் ரெசிலியன் எக்கானமி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தமிழ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இதுல என்னென்னலாம் சொன்னாங்கன்னா நம்மளுக்கே தெரியும், நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னாக்க 1 ட்ரில்லியன் எக்கானமி வந்து நம்ம தொடணும் 2030க்குள்ள அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் இது. அப்ப இந்த மாதிரி மீட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வெளிநாடுகள்லேருந்தோ எங்கே வெளி மாநிலங்கள்லேருந்தோ வந்து இங்கே வந்து கம்பெனி தொடங்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் அதை பத்திலாம் பேசுவாங்க. நிறைய பாலிசிலாம் அப்புறம் மெமோரண்டம் சைன் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி வந்து வெளியிட்டு இருந்தாங்க. சோ செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம், எல்லா இடத்துலயும் ரொம்ப வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு இல்லையா.
ஸோ அதுக்கான ஒரு பாலிசியே விட்டுருக்காங்க. நீங்க வந்து மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி என்னென்ன சொல்லியிருக்காங்க என்னங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. தமிழ்நாடு குறைக்கடத்துகள் மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து கிரீன் ஃபியூயல்ஸ் அலையன்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யாருடனா இந்தியா மற்றும் டென்மார்க், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கார்பன், நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க கார்பனை வந்துட்டு நியூட்ரல் பண்ண போறோம் அப்படின்லாம் நம்ம வந்து இந்தியா உறுதிமொழி ஏத்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பண்றதுக்காக பசுமை எரிபொருள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை டென்மார்க்கோட சேர்ந்து வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஈர்த்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்பர்ஸாக நம்மளுக்கு வந்து தேவையில்லை, பட் ஸ்டில் வந்து ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு கோஸ்டல் ரெஸ்டோரேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நெய்தல் அப்படிங்கிறது எங்கே நம்மளுக்கு ஞாபகம் வரும், ஸோ நம்ம வந்து தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு, கடலும் கடல் சார்ந்த இடமும் படிச்சிருப்போம், அதோட தெய்வங்கள் அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த நெய்தல் நிலத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. சோ இதுல இருந்து என்ன அப்படின்னாக்கா இனி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு பணத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே வந்து ஒரு 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அவங்களுக்கான சப்போர்ட் எல்லாமே கொடுக்கறதுக்காக இந்த வேர்ல்ட் பேங்க்ல வந்து பண்ணிருக்கிறாங்க. சோ நம்ம தமிழ்நாட்டோட கடற்கரை வந்து பாத்தீங்கன்னாக்கா 1076 கிலோமீட்டர் வந்து இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேப்ல ஜஸ்ட் காமிச்சிருப்போம். சோ இது எல்லாம் தான் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட், கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து இப்ப புது மேப்போட தான் சேர்த்து போட்டிருக்கோம். நீங்க ஜஸ்ட் இதே மாதிரியே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன மாவட்டம் இருக்கு, நம்ம மாவட்டம் எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க கண்ணு முன்னாடி அப்படியே பார்க்காமே சொல்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. இதுல என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடிய அந்த கடற்கரையோர சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரினத்துக்கெல்லாம் என்னென்னலாம் பாதுகாப்பு எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச போறாங்க. பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்குன்னு ப்ளூ கார்பன் ஏஜென்சி அப்படின்னே வந்து ஒண்ணு உண்டாக்க போறாங்க. சோ அது மூலியமா இது எல்லாத்தையும் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ நெய்தல் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம் இல்லைங்களா. ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாடோட அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2023 மற்றும் 2024க்கான நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னாக்கா நம்ம தமிழ் மொழி மற்றும் நம்மளுடைய சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்காக பங்களிச்சவங்களுக்கான அவார்ட்ஸ் வந்து இது வருட வருடம் கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 5 லாக்ஸ் ரூபீஸும் ஒரு கோல்டு மெடலும் ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுப்பாங்க. இவங்க எல்லாரும் இந்த போட்டோல கையில வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன எக்ஸாம்ல முதற்கொண்டு இது கேட்டிருந்தாங்க, திருப்பி திருப்பி இதை மேட்ச் த ஃபாலோயிங்லையும் சரி இல்லை உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருவாங்க. ஸோ ஐயன் திருவள்ளுவர் விருது அப்படின்னு சொன்னாக்க பாலமுருகன் நடி சுவாமிகள் அப்படிங்கிறவருக்கு, பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம் அப்படிங்கிறவங்களுக்கு, பெருந்தலைவர் காமராசர் விருது உ பலராமன் அப்படிங்கிறவங்களுக்கு, மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதி அப்படிங்கிறவங்களுக்கு, பாவேந்தர் பாரதிதாசன் விருது முத்தரசு அப்படிங்கிறவங்களுக்கு, தமிழ்த்தென்றல் திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீஃபன் அப்படிங்கிறவருக்கு, கிஆபே விஸ்வநாதம் விருது ஆர் கருணாநிதி அப்படிங்கிறவங்களுக்கு, தந்தை பெரியார் விருது வீரபாண்டியன் சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு, அம்பேத்கர் விருது பி சண்முகம் அவர்களுக்கு சரிங்களா. இதை நீங்க ஏதோ ஒரு ஷார்ட்கட்டா வச்சோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க படிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா இது வந்து கேள்வியாக கேட்கப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கழுகுமலை அதுல இருக்கக்கூடிய குடவரை கோயில்கள் ராக் கட் டெம்பிள்ஸ் இந்த படத்துல இருக்கு இல்லையா, நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கழுகுமலையில இருக்கக்கூடிய குடவரை கோயில்கள் பத்தின ஒரு நியூஸ் தான் இதுல என்ன அப்படின்னாக்க இதை வந்து ப்ரொடெக்டட் ஆர்கியாலஜிக்கல் மானியூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னன்னாக்க ஒரு தொழில் துறையுடைய ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில வந்து அறிவிக்கப்படுறதுக்காக ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட பகுதி ஆகிறப்ப என்னாகும், இதோ நம்ம ஆளுங்கெல்லாம் போய் பண்ணுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, ஹார்டின் போட்டு பேர் எழுதுறது, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பேர் எழுதுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் இல்லையா. நம்ம இவ்வளவு வருஷமா பாதுகாத்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துல போய் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க சின்ன பிள்ளைங்கன்னு கூட இல்ல, சின்ன பிள்ளை தனமான்னு சொல்ல வந்தேன். சோ அந்த மாதிரி வந்து எழுதிட்டு எல்லாம் வந்துருவோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணாம அது வந்து சரியாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. சோ அதை வந்து யார் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இது வந்து ஒரு
முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்க எல்லோரா ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறாங்க. தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்றாங்க இந்த கழுகு மலையை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து தூத்துக்குடியோட வெட்டுவான் கோயில் வந்து 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளுக்குள்ள வந்து பாண்டிய கால முழுமையடையாத குகை கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த வெட்டுவான் கோயில் அப்படிங்கிறது வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில கட்டமைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட வந்து 122 சிற்பங்கள் இருக்குதா. யார் யாரு அப்படின்னாக்க தீர்த்தங்கராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஜெயின்ஸ் சொல்லுவோம் இல்லையா. சோ அதுல இருக்கக்கூடிய அந்த அவங்க சார்ந்த இருக்கக்கூடிய அந்த மத குருக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த சமணர்கள். சோ அந்த தீர்த்தங்கராஸோட ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க.